வெல்கம் டு ஓபன் டாக் தமிழ். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்திலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு வஸ்திர மரியாதை இன்று புறப்பட்டது. அந்த வீடியோ தொகுப்பினை தற்போது காண்போம். ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் எனப்படும் ரங்கநாதரை நித்தமும் நினைத்து திருப்பாவை அருளிய ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நாச்சியார் திருநட்சத்திரமான ஆடி மாதம் பூரநட்சத்திரத்தின் போது அவதரித்தவர். பெருமாளுக்கென மாலையை தான் அணிவித்த பிறகே கொடுத்ததால் சூடி கொடுத்த சுடர்கொடி என்று பக்தர்களால் போற்றப்படும் ஆண்டாள் ஸ்ரீரங்கத்திற்கு வந்து ரங்கநாதரின் திருவடிகளில் ஐக்கியமானார். இதனையடுத்து சூடி கொடுத்த சுடர்கொடியான ஆண்டாளுக்கு ஆடி பூரத்தின் போது ஸ்ரீரங்கநாதரின் சார்பில் வஸ்திர மரியாதை வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் 108 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்றழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்திலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலுக்கு ஆண்டுதோறும் வஸ்திர மரியாதை செய்யும் வைபவம் நடைபெறும். அதன்படி இன்று ஆண்டாளுக்கு சமர்ப்பிப்பதற்கான பட்டுப்புடவைகள், வஸ்திரங்கள், மங்கள பொருட்கள், வாசனை திரவியங்கள், பழங்கள் யாவும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு புறப்பட்டு சென்றது. ஸ்ரீரங்கம் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து தலைமையில் திருக்கோவில் தலைமை பட்டாட்சியர் மற்றும் கோவில் நிர்வாகிகள், ஊழியர்கள் அடங்கிய குழுவினர் கோவில் யானை ஆண்டாள் மீது வைத்து பிரகாரங்களில் ஊர்வலமாக எடுத்து வந்த பின்னர் சமூக இடைவெளியுடன் இதனை ஸ்ரீவில்லிபுத்தூர் எடுத்துச் சென்றனர். இந்த வஸ்திரங்கள் யாவும் ஆடி மாத 26ஆம் தேதி ஆடி பூரத்தின் போது ஸ்ரீரங்கம் வஸ்திர மரியாதை கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஆண்டாள் காட்சியளிப்பர். இதுபோன்ற பல்வேறு விதமான தகவல்களுக்கு ஓபன் டாக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. I don't know.